ஹலோ யூஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜ் டாப்பிக்கில் எலெக்ஷன் பேஸ்ட் ப்ராப்ளம் தான் கண்ட்ரிபியூட் பண்ணுறோம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். 8% ஆஃப் த ஓட்டர்ஸ் இன் அன் எலெக்ஷன் டிடின் காஸ்ட் தேர் ஓட்ஸ். ஓகே, 8% ஓட்டர்ஸ் வந்துட்டு எலெக்ஷனில் ஓட் போடல. ஓகே, இது வரைக்கும் ப்ரீவியஸில் நம்ம பார்த்த ப்ராப்ளம் எல்லாம் வேலிட் ஓட்ஸ் இன்வேலிட் ஓட்ஸ்னு பார்த்தோம். பட் இன்றைக்கி ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 8% ஓட்டர்ஸ் வந்து ஓட் போட வரல. ஸோ ரிமைனிங் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணணும். ஓகே, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுவோம். இன் திஸ் எலெக்ஷன் தேர் வேர் ஒன்லி 2 கேண்டிடேட்ஸ். இந்த எலெக்ஷனில் வெறும் 2 கேண்டிடேட் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. த வின்னர் பை அப்டெய்னிங் 48%, வின்னிங் கேண்டிடேட் 48% ஓட் வாங்கியிருக்காங்க. ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் டிஃபீட்ஸ் ஹிஸ் கண்டஸ்டன்ட் பை 1100 ஓட்ஸ். ஓகே, இவர் வின்னிங் கேண்டிடேட் வந்து லூசிங் கேண்டிடேட்டை விட 1100 ஓட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி வின் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இன் த எலெக்ஷன் வேர், எலெக்ஷனில் மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கிறத தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போது 100%ல் டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 100, ரைட்டா? இதில் 8% ஓட்டர்ஸ் வந்து எலெக்ஷனுக்கு வரல. அப்போது ஓட்டர்ஸ் வராதவங்க வந்து மொத்தம் 8%. அப்போது ரிமைனிங் பர்சன்டேஜ் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா, டோட்டலாக 92% வந்து ஓட் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, 92% வந்துட்டு ஓட்டர்ஸ் ஓட் போட்டிருக்காங்க. இந்த 92% ஓட்டில் இருந்து தான் நம்ம ஃபர்தராக ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணணும். இந்த 92% ஓட்டில் வின்னர் வந்து 48% ஓட் வாங்கியிருக்கிறார். ஓகே, இந்த 92ல் வின்னர் வந்து 48% வாங்கியிருக்கிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக லூசர் எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னா 44% வாங்கியிருப்பாங்க. ஓகே, ரைட்டா? இப்போது நம்மளுக்கு எவ்வளோ என்ன கொடுத்துருக்காங்க, லூசிங் கேண்டிடேட்டை விட வின்னிங் கேண்டிடேட் வந்து 1100 ஓட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்கங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது லூசிங் கேண்டிடேட்டை விட வின்னிங் கேண்டிடேட் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் அதிகமாக வாங்கியிருக்காரு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ 48% மைனஸ் 44% வந்து டோட்டலாக 4%. ஓகே, இப்போ 4% ஓட் தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, எவ்வளோ 1100 ஓட்ஸ். ஓகே, 4% ஓட்ஸ் வந்து 1100. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ், ரைட்டா? ஸோ 100% ஆஃப் ஓட்ஸ் என்ன வரும், எக்ஸ். ஓகேவா, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 4x ஈக்குவல்ஸ் 1100 × 100. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் 1100 × 100 / 4. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 4 × 4 அண்ட் இங்கே 25. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 27500 ஓட் வந்து போலாயிருக்கும். ஓகே, நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து எலெக்ஷனில் 27500. ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.